அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் காசி விஸ்வநாதர் கோயில் வெஸ்ட் ஞானவாபி மசூதி இந்த பற்றின கான்ட்ரவர்சி தாங்க பார்க்க போகிறோம். வாரணாசி கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2050 வருடத்திற்கு முன்பு பழமை வாய்ந்த காசி விஸ்வநாதர் கோயிலை வந்து இடிச்சுட்டு அவுரங்கசீப் வந்து கட்டிட்டாரு. எப்போனா 1669 காலகட்டத்தில். இப்போ இருக்கிற இந்த மசூதி வந்து ஏற்கனவே இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வாதிடுறாங்க. இந்த வாதங்களை எல்லாம் கேட்ட ஜட்ஜ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆர்டர் ஒன்று கொடுக்குறாரு. சரி ஓகே, தொல்லியல் துறை வந்து 5 பேர் கொண்ட ஒரு குழு போங்க, அந்த குழு வந்து முழுக்க முழுக்க இந்த கோயிலு ஃபுல்லாக வந்து சரௌண்டிங் பண்ணி ஆராய்ச்சி பண்ணுங்கள், ஆராய்ச்சி பண்ணுறது பண்ணுறது இல்லாமல் தேவைப்படும் பட்சத்தில் வந்து தோண்டி கூட பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டருமே கொடுக்குறாங்க. இன்னொரு முக்கியமான ஆர்டர் என்னென்னா, அந்த 5 பேத்தில் வந்து 3 பேர் வந்து இந்துவாக இருக்கணும், பட் 2 பேர் வந்து கண்டிப்பாக முஸ்லீமாக இருக்கணும், ஆனால் 5 தொல்லியல் துறையும் வந்து நடுநிலை சார்ந்த தொழில் துறைவாதிகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த கோர்ட்டில் இது முழுக்க முழுக்க இந்து கோயில் தான் சொல்லிட்டு வாதிட்டாங்க இல்லையா, அதுக்கான காரணங்கள் என்ன, அவங்க கொடுக்கப்பட்ட ஆதாரங்கள் என்ன. ஸோ இயர் பை இயராக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இவங்க என்ன சொன்னாங்க, அது மட்டும் இல்லை சன்னி வகுப்பு வாரியம் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மேல்முறையீடு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ முழுக்க முழுக்க இது இந்து கோயிலாக ஏன் இது மாதிரிலாம் சொன்னாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காமல் பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நம்ம முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட வந்து 2000 வருடத்திற்கு முன்னாடி டிராவல் பண்ண போகிறோம். காரணம் வந்து அந்த கோர்ட்டில் காரணங்களாக சொல்லப்படுகிற விஷயத்தை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இவங்க சொல்லப்படுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து அப்போ இருந்து இன்ன வரைக்கும் அடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 2050 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா, விக்ரமராஜா அவர்கள் காசி விஸ்வநாதர் கோயில் அங்கே கட்டி வழிபட்டதாகவும், அதுக்கப்புறம் வந்த முகலாய மன்னர்கள் வந்து அதை இடித்து கட்டதாக தான் முதல்ல வந்து வாதத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. 1658 ஷாஜகான் பீரியட்லேயே வந்து இருந்ததாகவும், அதுக்கப்புறம் தான் வந்து அவுரங்கசீப் அவங்க பையன் இருக்காரல்ல, அவுரங்கசீப் கிட்டத்தட்ட 49 வருஷம் ஆண்டிருக்கார். அந்த 49 வருஷம் ஆண்டும்போது அந்த பர்டிகுலர் இயர் பார்த்தீங்கன்னா 1668 69 காலகட்டத்தில் இங்கே ரொம்ப பெருமையாக வாழ்ந்த இந்த காசி விஸ்வநாதர் கோயிலை வந்து இடிச்சுட்டு இங்கே கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1698 மீண்டும் வந்து பிஷான் சிங் வந்து ஜெய்ப்பூர் ஆண்டுக்கிறார். அப்போ வந்து ஆம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க, இப்போ வந்து அவனுடைய பேர் ஜெய்ப்பூர். அதை ஆண்டுட்டு இருக்கும்போது மீண்டும் இந்த விஸ்வநாதர் கோயிலை வந்து கட்டணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்தோடனே அவரோட அமைச்சரெல்லாம் கூப்பிட்டு, இங்கே எவ்வளோ வரைக்கும் லேண்டு நம்ம வந்து எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது அந்த மசூதி சுற்றி இருக்கிற லேண்ட் எல்லாத்தையுமே எடுக்கணும், அப்படி எடுத்தோம்னா அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் வேறு இடத்துக்கு போக சொல்லணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கும், நம்ம வந்து இது கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அமைச்சர் வந்து ஐடியா கொடுத்துருக்கிறாராம். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க வந்து அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி போகலான்னு சொல்லிட்டு அந்த பிளானை தள்ளி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஆதாரமாகவும் கொடுத்துருக்குறாங்க. அது ஆதாரம் அப்படின்னா ஏற்கனவே இருந்த ஹிஸ்ட்ரி எடுத்து கொடுத்துருப்பாங்க, பட் ரியல் ஆதாரம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லை. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா 1742 மல்ஹர் ரா ஹோல்கர் வந்து திரும்பி இதை நம்ம கட்டணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கத்தாராம். அப்படி முடிவெடுக்கும்போது அந்த லேண்டை எல்லாம் ஆக்கிரமிக்கணும் அப்படின்னா திரும்பி வந்து மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நவாப்பு கீழே தான் வந்து ஆட்சி அமைச்சாராம். அந்த நவாப்பு கீழே ஆட்சி அமைக்கும்போது இதை போய் நவாப் கிட்ட சொல்லும்போது இதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ வேண்டாம், ஏற்கனவே நம்ம காலனி ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டுருக்கிற இந்த சமயத்தில் மீண்டும் இப்படி ஒரு பிரச்சனை கிளப்பணும் அப்படின்னா அவங்கள உள்ளே வர முடியாது, அதனால் இந்த விஷயத்தை ஹோல்டு பண்ணுங்கன்றாரு. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு காரணங்களால் வந்து அவர் கொல்லப்படுகிறாரா அவர் இறக்குறாரான்னு கரெக்டாக கிளியராக தெரியலன்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணு வந்து அதை முழுமையாக ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பொண்ணு வந்து ஆலியாபாய் ஹோல்கர், இவங்க தான் வந்து 1780 காலகட்டத்தில் மீண்டும் அந்த இடத்த நம்ம பிரச்சனை கலப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து கட்ட முடியாது அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட அந்த மசூதி இருக்குல்ல அதிலிருந்து ஒரு 1600 மீட்டர் தள்ளி இப்போ இருக்கிற விஸ்வநாதர் கோயிலை வந்து புனரமைச்சு மிகப்பெரிய ஒரு கோயிலாகவும் கட்டியிருக்கிறாங்க. அதாவது 1780 காலகட்டத்தில் இவங்க அங்கே மட்டும் கட்டலை, இந்தியாவில் இருக்கிற 100க்கும் மேற்பட்ட இந்து கோயில்களை கட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய தர்ம சாலைகளையும் வந்து நிறுவியிருக்கிறாங்க. அவங்க அப்போயே வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்களாம், என்னென்று எந்த மசூதி வந்து பர்டிகுலராக அங்கே இந்து கோயில் இருந்ததாகவும் அங்கே தான் நாங்கள் கட்டணும், ஏன்னா இங்கே இந்த உடைந்த பாகங்கள் எல்லாமே வந்து இந்துவோட அந்த காசி விஸ்வநாதர் கோயிலோட பாகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. பட் மீண்டும் மீண்டும் இது 1600 காலத்துலேருந்து பிரச்சனை வருது, நம்மளாலேயும் வந்து இது பிரச்சனை ஓல்டாகிடக்கூடாதுன்றதுக்காக தள்ளியை வந்து கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கோர்ட்டில்.
ஸோ இது மட்டுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது அடுத்தடுத்து அப்படியே சர்ச்சைகள் வந்துட்டே தாங்க. அது 1824 ஒரு பிரிட்டிஷ் ரிஹால்டு ஹோல்டர் அப்படின்றவர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. இந்தியாவுக்கு வந்திருந்தப்போ தன்னுடைய பயணக்குறிப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறார். அந்த பயணக்குறிப்பில் ஔரங்கசீப் வந்து இங்கே ஏற்கனவே இருந்த காசி விஸ்வநாதர் கோயிலை வந்து இடிச்சிட்டு தான் கட்டினார் அப்படின்ற ஒரு பயணக்குறிப்பில் நோட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 4 ரீசனை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பின்னாடி இருக்கிற காம்பவுண்ட் சவுத்தில் பார்த்தீங்கன்னா இப்போயுமே இந்த காசி விஸ்வநாதர் கோயில் பயன்படுத்துகிற ஒரு சில ஓவியங்களாக இருக்கட்டும், மற்ற சிறைகளாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, உடைந்த பாகங்கள் எல்லாமே வந்து அந்த விஸ்வநாதர் கோயிலோட எச்சங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எச்சங்கள் அப்படின்னா உடைந்த பகுதிகள்னு சொல்லியிருக்காரு. மேபி இதை நம்ம ரெண்டு விதமாக ஆலோசனை பண்ணலாம். எப்பயுமே வந்து பிரிட்டிஷார் வந்து உள்ளே வரும்போது ரெண்டு விஷயம், ஒன்று நம்மளுக்குள்ளே வந்து மதவாதத்தை தூண்டினா தான் அவங்க உள்ளே வர முடியுன்றதுக்காக கூட மேபி எழுதியிருக்கலாமா என்னன்னு தெரியல. பட் இவர் எழுதின இந்த குறிப்பையும் வந்து ஆதாரமாக வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயிலுமே ஒரு வெல் ஒன்று இருக்கும். அந்த வெல்லு பார்த்தீங்கன்னா புனித நீர் இருந்ததாகவும் அனைத்து புனித நீரை எடுத்து தெளிப்பதாகவும் இருந்தது. அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற மசூது உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற மசூதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த வெல் ஆஃப் நாலேஜ், இப்போ இந்த சுவர் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் கிளியராக இருக்கும், இதுக்கு உள்ளே இருந்தது வந்து அந்த வெல் இருந்ததாகவும், அப்போ அந்த கோயில் கட்டும்போது மிகப்பெரிய ஒரு சிவன் சிலையை வந்து உள்ள மூடி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணதாகவும் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. இன்னும் இரண்டு காரணங்கள் அவர் சொல்லப்படுகிற விஷயம் என்னென்னா, அப்போ இருந்த பிராமணர்கள் வந்து சுற்றியும் இந்த சிவன் சிலையை சுற்றி வரும்போது உள்ளே இருக்கிற அந்த வெல்லுந்து புனித நீர் எடுத்து தெளிச்சிருக்கிறாங்க. இந்த வெல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் உள்ள நோண்டி கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது போயிட்டு கங்கை நதியில் போயிட்டு கனெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு குண்டையும் போட்டிருக்கிறாரு. இது உண்மையாக பொய்யா என்னென்னலாம் தெரியல, நோண்டி பார்த்தா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்கன்னா தான் தெரியும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 1822 ஜேம்ஸ் பிரின்சிப் மீண்டும் இவர் வந்து ஆங்கிலேய வருகை காலத்திலிருந்து அவரும் தன்னுடைய குறிப்பில் என்ன கொடுத்துருக்காருன்னா, பின்னாடி இருக்கிற காம்பவுண்ட் சோல் எல்லாமே வந்து இந்து கோயில்களோட மிகப்பெரிய எச்சம் இருக்குது. அது இல்லாமல் முன்னாடி இருக்கிற ஒரு சில ஸ்ட்ரக்சருமே பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயிலோட ஸ்ட்ரக்சராக தான் இருக்குது. அதாவது ஔரங்கசீப் இடித்து கட்டும்போது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு கட்டப்படல, ஒரு சில செவற்றோட சேர்த்தி தான் கட்டியிருக்கிறாங்க. அதனால் அந்த எச்சங்கள் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு அவருமே வந்து குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அதையுமே அவங்க சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1868 எம்ஏ ஷெரிங் அவருமே வந்து தன்னுடைய குறிப்பில் என்ன கொடுத்துருக்காருன்னா, இது வந்து காசி விஸ்வநாதர் கோயில் மட்டுமே இல்லை, அந்த இடத்துல ஜெயின் புத்திஸ்ட் எல்லாமே இருந்திருக்கு. அந்த கோயிலோட மேலே இருக்கிற சோற்றில் இருக்கிற அந்த ஓவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற கருப்பு நிற ஓவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயின் மற்றும் புத்திஸ்டும் குறிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி வருட கணக்கில் அடுத்தடுத்த சர்ச்சைகள் வந்து 1600 காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது அடுத்தடுத்து நிலவிட்டு வந்துட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் 1909 காலகட்டத்தில் கிறிஸ்டின் மிஷினரி ஒருத்தர் வந்து எட்வின் கிரேவ்ஸ் வந்து உள்ளே வந்து ஆராய்ச்சியில் மேற்கொள்கிறாரு. அவருமே ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளிட்டு வந்து இது மாதிரி குறிப்புகளை வந்து வெளியிட்டு போகிறாரு. இந்த கோயில்கள் வந்து புராதன கோயில்கள் இருந்ததாகவும் ஏற்கனவே வந்து ஒரு சில முஸ்லீம் இவங்க பிரச்சனை இருந்தது ாகவும் அந்த பிரச்சனை வரும்போது ஒரு சில மிருகங்களை வெட்டி அந்த புனித நீரில் வந்து ரத்தமாக கலந்ததாகவும் நிறைய இது வந்து அவரோட குறிப்பிலையும் கூட்டியிருக்கிறார். இது எல்லாமே அதனுடைய ஆதாரங்களை கொடுத்து, ஸோ அதனால் இங்கே இருக்கிற கோயில் ஆல்ரெடி இருந்த காசி விஸ்வநாதர் கோயில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து ஒரு மசூதி போட தீர்ப்பு தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓஞ்சிருக்குது. இப்போ அடுத்து ஒரு பிரச்சனை எடுத்துருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதுக்குறோம் இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க. அதாவது வாட் எவர் இட் இஸ், அதாவது மற்ற கண்ட்ரி உள்ளே வரும்போது ஒரு நாட்டை பிளவுபடுத்தணும் அப்படின்னா சிம்பிள் ஒரே ஒரு ரீசன் தான், ஏற்கனவே இங்கே அந்த கோயிலிருந்து இந்த கோயிலிருந்து அப்படின்னு ஒரு காரணங்களை கொடுத்தாங்கன்னா அங்கே இருக்கிற மக்களை உள்ளுக்குள்ளே அடுக்கி வச்சாங்கன்னா அந்த நாடோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும்ன்ற காரணத்துக்காக சொல்லப்பட்டதா இல்லை நிஜமாகவே இந்து கோயில்கள் இருந்ததா என்னன்னு சொல்லிட்டு இந்த தொல்லியல் துறை ஆராய்ச்சி பண்ண தான் முடியும். ஆனால் இதை வைத்து கொண்டு மதத்தை ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் வந்து மத கலவரத்தை உண்டாக்காமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் இந்தியா கொஞ்சம் கரெக்டான பாதையில் கரெக்டாக போயிட்டுருக்கு. அதனால் தயவுசெய்து இதை ஒரு கேஸாக பாருங்கள். அதனால் இதை எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு மதத்தை வந்து இந்த பக்கம் ஆப்போசிட் கருத்து ஆப்போசிட் கருத்தை நம்ம சொல்லாமல் பொறுமையாக ஊர்ந்திருந்த கவனிக்கலாம் என்ன மாதிரி மூவதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்துலேருந்து கடைசி வரைக்குமே கொடுத்துட்டோம். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல், நன்றி, வணக்கம்.